ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் ஒன்றல்ல மூன்று விசேஷங்கள் வருவதால் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானது. இன்று சனி ஜெயந்தியும் சாவித்ரி விரதமும் இணைந்து வருகிறது. இந்த பதிவில் கணவனுக்கு நீண்ட ஆயுளை தந்து தீர்க்க சுமங்கலி யோகம் தரும் வட சாவித்ரி விரதம் பற்றியும் சத்தியவானின் மனைவி சாவித்ரியால் அருளப்பட்ட தீர்க்க சுமங்கலி வரமருளும் நான்கு வரி ஸ்லோகமும் பார்க்கலாம். வட சாவித்ரி விரதம் என்றவுடன் இது என்னவோ வடநாட்டினர் மட்டும் கொண்டாட வேண்டிய விரதம் என்று நினைத்துவிட வேண்டாம். நாம் காரடையான் நோன்பு என அனுஷ்டிப்பதைத்தான் வடநாட்டில் வடசாவித்ரி விரதம் என்று அனுஷ்டிக்கின்றனர். யமனுடன் வாதாடி இறந்த தன் கணவனின் உயிரை மீட்டாள் சாவித்ரி. அவளின் பதிவிரதத்தை போற்றவும் உயிருடன் இருக்கும் தங்கள் கணவன்மார்கள் சத்தியவான் போல எவ்வித குறைவுமின்றி நீடூழி வாழ்ந்து தங்களுக்கு மாங்கல்ய பாக்யம் அருள வேண்டும் என்பதற்காகவும் பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதமே காரடையான் நோன்பு. அதேதான் இந்த வடசாவித்ரி விரதம் என்பதும். ஆக இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த நன்னாளில் அனைத்து சுமங்கலி பெண்களும் அவரவர் கணவர் மற்றும் குழந்தைகளின் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் சாவித்ரி தேவியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவின் உள்ளே செல்லலாம். வடம் என்றால் விழுது என்று பொருள். ஆலமரத்தின் பலமே அதன் விழுதுகளில் தான் இருக்கிறது அல்லவா? அதுபோல ஒரு பெண்ணின் பலம் அவளின் கணவனை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது. இனிய கணவன் அமையவும் மாங்கல்ய பலம் பெருகவும் கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் ஆலமர விழுதுகளில் பூஜை செய்து அனுஷ்டிக்கும் தினம்தான் இந்த வடசாவித்ரி விரதம். வடம் என்றால் கயிறு என்றும் பொருள். வடசாவித்ரி விரதம் என்று ஆலமரத்திற்கு பூஜை செய்து அதை சுற்றி சரடு போன்ற மஞ்சள் கயிறு கட்டி சாவித்ரி தேவியை வழிபடும் நன்னாள் தான் இது. ஆலமரத்தில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரும் வசிப்பதாக ஐதீகம். அதனால் ஆலமரத்திற்கு நீர் ஊற்றி அதன் முன் விளக்கேற்றி வழிபடுவர். இந்த நன்னாளில் வடநாட்டு பெண்கள் விரதம் இருந்து ஆலமர பூக்களை சாப்பிடுவதும் வழக்கத்துல இருக்கு. பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அருளும் விரதம் இது. சுமங்கலி பெண்கள் கணவரின் ஆரோக்கியமும் ஆயுளும் சிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். கன்னி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபடுவதால் விரைவில் கல்யாண வரம் கைகூடும். மனதுக்கினிய கணவர் வாய்ப்பார். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சூழ்ந்து முடிவில்லாமல் வாழ்க அப்படின்னு வாழ்த்துவார்கள் பெரியோர்கள். தழைத்தல் என்றால் பெருகுதல், செழித்து வளர்தல் அப்படின்னு பொருள். ஆலமரம் தழைத்து செழித்து வளர்வது போல் நம்முடைய குடும்பமும் செழிப்பாக சந்ததிகளுடன் சந்தோஷமாக தழைத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தியே நமது பெரியோர்கள் ஆள் போல் தழைத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். சத்தியவான் மனைவி சாவித்ரியால் அருளப்பட்ட செங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் பரிந்துரைத்த நான்கு வரி கொண்ட எளிமையான ஸ்லோகம் தீர்க்க சுமங்கலி வரமருளும் ஸ்லோகமும் நாம இந்த பதிவுல பார்க்கலாம். இன்று அவசியம் ஒவ்வொருவரும் சத்தியவான் சாவித்ரி கதையை கேட்க வேண்டும். இதை ஒருமுறை கேட்டாலே விரதம் இருந்ததற்கு சமமான பலன் உண்டு என்பது ஐதீகம். நாம இப்போ சாவித்ரி கதை பார்க்கலாம். மந்திர தேசத்தை ஆட்சி செய்த மன்னர் அஸ்வபதி, அவரது மகள் சாவித்ரி. மிகவும் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்த அஸ்வபதி தனது மகள் சாவித்ரிக்கு ஏற்ற மணமகனை அவளே தானே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை அவளுக்கு வழங்குகிறார். பருவ வயதை அடைந்த சாவித்ரி ஒருமுறை வனப்பகுதிக்கு சென்றாள். அங்கு சத்தியவானை கண்டாள். சத்தியவானின் தந்தை சாளுவ தேசத்து மன்னன் தியமத்சேனன். இவரும் மிக சிறப்பாக ஆட்சி செய்தார். இருந்தாலும் வயது முதிர்வின் காரணமாக கண் பார்வையை இழந்தார். அதை பயன்படுத்திக் கொண்ட எதிரிகள் அவரிடமிருந்து நாட்டை பறித்து கொண்டு சத்தியவான் மற்றும் அவரது பெற்றோரை காட்டிற்கு விரட்டிவிட்டனர். சத்தியவானுக்கு இழந்த நாட்டை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் பெற்றோரை விட்டு செல்ல மனமில்லாததால் பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் பொருட்டு காட்டிலேயே அவர்களுடன் வசித்து வந்தார். சத்தியவான் குறித்து அறிந்து கொண்டாள் சாவித்ரி. அவரை மணக்க விரும்பினாள். தன் தந்தை அஸ்வபதியிடமும் தெரிவிக்கிறாள். அந்த நேரம் அங்கு வந்த நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுள் இன்னும் 12 மாதங்களை சொல்லி எச்சரிக்கிறார். மனதில் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள் சாவித்ரி. அதனால் அஸ்வபதியும் வேறு வழியின்றி இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். இதை அறிந்த நாரத மகரிஷியும் சாவித்ரியிடம், சாவித்ரி நான் உனக்கு சில நோன்பு முறைகள்லாம் உபதேசிக்கிறேன், நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தாலே அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருளுவாள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி இருக்க அரண்மனையில் பல பணிப்பெண்களை தனக்கு உதவியாக வைத்து சுகமாக வாழ்ந்தவள் சாவித்ரி. திருமணமான பின் பெண் கணவனுடன் சேர்ந்து
சேர்ந்து வாழ்வதுதான் நியாயம் அல்லவா? அதனால் சத்யவானுடன் காட்டில் வசிக்க தொடங்கினாள். காட்டில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டாலும் சத்யவானுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தாள். கணவனின் ஆயுள் காக்கும் பாக்கியத்திற்காக சாவித்திரியும் தவறாமல் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்து வந்தாள். இருப்பினும் விதி யாரை விட்டது? ஒருமுறை சத்யவான் சாவித்திரி இருவரும் காட்டிற்கு விறகுகளை சேகரித்து வர சென்றனர். மதிய நேரம் என்பதால் வேலைக்கு நடுவே களைப்பாக இருந்ததால் மரத்தடியில் ஓய்வெடுத்தனர். சத்யவானின் ஜாதகப்படி ஆயுள் குறைவு என்பதால் யமதர்மன் தன் வேலையை செய்ய வந்தார். சத்யவான் உயிர் பிரியும் நாளும் வந்தது. சாவித்திரியின் மடியில் தலை வைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சத்யவானின் உயிரை யமதர்மன் வந்து பறித்து சென்றார். சாவித்திரி தனது கற்பித்திரத்தால் யமதர்மன் வருவதை அறிந்து கொண்டாள். சத்யவானின் உடலை தரையில் கிடத்துவிட்டு யமதர்மனை பின்தொடர்ந்தாள். இதைக் கண்டு அதிர்ந்த யமன் திரும்பி போய்விடு என்று சாவித்திரி எச்சரித்தார். ஆனால் அவர் எதிர்பாராத வகையில் யமனின் காலில் விழுந்தாள் சாவித்திரி. ஒரு பெண் தன் காலில் விழுந்ததும் பெண் என்ற அளவில் அவளுக்கு தீர்க்க சுமங்கலி பவ என்றுதானே வாழ்த்துவார்கள். அதுபோலவே யமனும் சாவித்திரியை வாழ்த்துவிட்டார். யமன் வாழ்த்திய பிறகுதான் புரிந்தது உயிரை பறித்த சத்யவானின் மனைவி என்று. உடனே சாவித்திரியும் விடாமல், நீங்கள் வாழ்த்தியது உண்மையானால் அதன்படி வாழ எனக்கு அருள் புரிய வேண்டும்னு கேக்குறா. தான் பதிவிரதை என்பது உண்மையானால் என்னோட கணவரோட உயிரை திருப்பி தாருங்கள் சொல்லி கேக்குறா. சாவித்திரியோட புத்திசாலித்தனத்தை வியந்த யமதர்மராஜனும், ஒருவருடைய இறப்புக்கு அப்புறம் அவருக்கு மீண்டும் வாழ்வு கிடையாது, அதனால உனக்கு வேறு ஏதானும் வரத்தை கொடுக்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி சொல்றார். சமயோஜிதமாக யோசித்த சாவித்திரி, என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கணும், அவர்கள் இழந்த நாட்டை திரும்பவும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. என் தந்தைக்கு ஆண் வாரிசு இல்லைன்றதுனால அவருக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும், எனக்கு 100 குழந்தைகள் வேண்டும் சொல்லி வேண்டி கேக்குறா. சற்றும் யோசிக்காத யமதர்மராஜன், நீ வேண்டிய வரங்களை தந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். யமனின் வரத்தை பயன்படுத்தி கொண்டாள் சாவித்திரி. எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவர் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா, அதனால் என் கணவரின் உயிரை திருப்பிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி யாசிக்கிறா. இதுவரை என்னை யாரும் பார்த்ததில்லை, உன் பதிவிரதை கற்பின் மகிமையால் நீ என்னை பார்த்தது மட்டுமில்லாமல் என்னுடன் வாதமும் செய்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய், அதனால் நீ வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவளை வாழ்த்துறார். உன் கணவர் உயிர் பெறுவார் அப்படின்னு இந்த உலகம் உள்ள அளவும் உன்னை நினைத்து விரதம் இருக்கும் பெண்களுக்கு உன்னை போல நீண்ட ஆயுள் கொண்ட கணவன் கிடைத்து தம்பதியர் மனமொத்து நீடூழி வாழ்வார்கள்னு அருள் புரிந்து அங்கிருந்து மறைந்து விடுகிறார் யமதர்மராஜன். வரத்தை பெற்ற சாவித்திரி கணவனை காட்டில் விட்ட இடத்துக்கே திரும்பவும் வரா. தன் மடியில கடத்தி சிறிது நேரத்துல சத்யவானின் உயிர் திரும்ப கிடைக்கிறது. தூக்கத்திலிருந்து கண் விழித்தது போல எழுந்த கணவனிடம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. சத்யவானை போல தங்கள் கணவன்மார்களும் நீடூழி வாழ்ந்து தங்களுக்கு நீண்ட மாங்கல்ய பாக்கியத்தை அருள வேண்டும் என்று பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். சத்யவானின் மனைவி சாவித்திரியால் அருளப்பட்ட தீர்க்க சுமங்கலி வரமருளும் ஸ்லோகம் பார்க்கலாம். இந்த ஸ்துதியை இந்த அற்புதமான வடசாவித்ரி தினத்திலும் காரடையான் நோன்மன்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் தினமுமே பாராயணம் செய்யலாம். அப்படி பாராயணம் செய்ய தீர்க்க சுமங்கலி வரம் கிட்டும் என்பது நிச்சயம். இந்த ஸ்தோத்திரத்தை சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் தினமும் குளித்த பின் ஜபிக்க பரிந்துரை செய்திருக்கிறார். நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம். தீர்க்க சுமங்கலி வரமருளும் ஸ்லோகம். ஓம் கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணே வேத மாதர் நமஸ்துப்யம் அவைதவ்யம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியவாதினே அவைதவ்யம் ச சௌபாக்யம் தேஹி த்வாம் மம சுவ்ருதே புத்ரான் பௌத்ரான் ச சௌக்யஞ்ச சௌமங்கல்யம் தேஹி மே. ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துப்யம் அவைதவ்யம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியவாதினி அவைதவ்யஞ்ச சௌபாக்யம் தேஹி த்வாம் மம சுவ்ருதே புத்ரான் பௌத்ரான்ச சௌக்யஞ்ச சௌமங்கல்யம் தேஹி மே. இதனோட பொருள், தனது பெயருக்கு முன் ஓம்காரத்தை உடையவள், வீணை புஸ்தகம் இவற்றை தரித்து கொண்டு இருப்பவள், வேதங்களுக்கு தாயுமான காயத்ரி எனும் சாவித்ரி தேவியே உனக்கு நமஸ்காரம். கணவன் என்னிடத்தில் அன்பு குறையாது இருத்தல் வேண்டும். தீர்க்க சுமங்கலி வரத்தை தாயே எனக்கு அருள வேண்டும். பக்தர்களை ரட்சிப்பதையே விரதமாக கொண்டவளான தேவியே, நான் சௌபாகியத்துடன் வாழ தாங்கள் அருள வேண்டும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். இன்னும் ஒருமுறை இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம்.
ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துப்யம் அவைதவ்யம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியவாதினி அவைதவ்யம் ச சௌபாக்யம் தேஹி த்வாம் மம சுவ்ருதே புத்ரான் பௌத்ரான் ச சௌக்யம் ச சௌமங்கல்யம் தேஹி மே. இந்த ஸ்லோகத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம். தீர்க்க சுமங்கலி யோகம் பெற விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தாம்பாள் சமேத விருத்த கிரீஸ்வரர் திருக்கோயில் சிறந்த பரிகார ஸ்தலம். இங்கு அம்மையும் அப்பனும் வயோதிகர்களாய் அருள் பாலிப்பது சிறப்பான ஒன்று. தீர்க்க சுமங்கலியாக வாழ சுக்கிரனின் அனுகிரகம் மிக முக்கியமான ஒன்று. எனவே பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது கணவனுடன் சேர்ந்து சுக்கரஸ்தலமான ஸ்ரீரங்க நாச்சியாரை வழிபடுவது மாங்கல்ய தோஷங்களை போக்கி தீர்க்க சுமங்கலி யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுறது. தமிழ்நாட்டில் ஆறு பெரிய கோவில்கள்ல வடவிருஷம்னு சொல்லக்கூடிய ஆலமரம் ஸ்தல விருட்சமா இருக்கு. ஆலங்காடு, திரு ஆலம்பொழில், திரு அன்பிலாந்துறை, திருமெய்யம், திருப்பழவூர், திருவில்லிபுத்தூர், இந்த திருத்தலத்துல உள்ள இறைவனையும் இறைவியையும் மற்றும் ஸ்தல விருட்சமான ஆலமரத்தையும் வணங்க மாங்கல்ய பாக்யம் பெருகும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். ஆக இந்த நன்னாளில் அனைத்து பெண்களும் இந்த சாவித்ரி விரத கதையையும் கேட்டு இந்த தீர்க்க சுமங்கலி ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்து சகல சௌபாகியத்துடன் வாழ பிரார்த்திப்போம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.